நவம்பர் 13. உத்தரிக்கிற ஆன்மாக்களுக்காக ஏன் ஜெபிக்க வேண்டும்? கடவுள் நமக்கு தந்த தலையாய கட்டளை நாம் ஒருவரை ஒருவர் உண்மையாகவும் நேர்மையாகவும் நேசிக்க வேண்டும் என்பது முதன்மையான கட்டளை. நாம் கடவுளை முழு இருதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் அன்பு செய்ய வேண்டும் என்பது இரண்டாவது மற்றும் முதல் கட்டளையின் ஒரு பகுதி. நம்மை நேசிப்பது போல நமது அயலாரையும் நேசிக்க வேண்டும். இது எல்லாமல்ல தேவனின் வெறும் விருப்பம் அல்லது ஆலோசனை அல்ல, மாறாக இது நமக்கு கடவுள் இடும் மிகப்பெரிய கட்டளை. அவரது நியமனங்களின் அடிப்படை மற்றும் அனைத்து கட்டளைகளையும் உள்ளடக்கியது ஆகும். அயலாருக்கு தாம் செய்வதை தமக்கு செய்ததாகவே கொள்கிறார், மறுப்பதையும் தமக்கு செய்ய மறுக்கப்பட்டதாக எடுத்து கொள்கிறார் என்பதே உண்மை. புனித மத்தேயு எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 25 இறை சொற்றொடர் 34-46 முடிய தீர்ப்பு நாளில் கிறிஸ்து மக்களினத்தார் அனைவரையும் பார்த்து கூறும் வார்த்தைகள் பின்வருமாறு உள்ளன. என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள், உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமைப்பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாய் இருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். நான் ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயிற்றிருந்தேன், என்னை கவனித்து கொண்டீர்கள். சிறையில் இருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசியுள்ளவராக கண்டு உணவளித்தோம் அல்லது தாகமுள்ளவராக கண்டு உமது தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு ஏற்றுக்கொண்டோம் அல்லது ஆடை இல்லாதவராக கண்டு ஆடை அணிவித்தோம்? எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்று கேட்பார்கள். அதற்கு கிறிஸ்து, மிக சிறியவராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள். அழகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்றும் அணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை. நான் அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அளிக்கவில்லை. நோயிற்றிருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை கவனித்து கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றியோ நோயிற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள். அப்பொழுது அவர், மிக சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நித்திய வாழ்வு பெறவும் செய்வார்கள். எல்லாரும் தங்களையும் தங்களது வசதி வாய்ப்புகளையும் மேம்படுத்தி கொண்டிருக்கும் தன்னலமிக்க இப்போதைய உலகில் மேற் சொல்லப்பட்ட நியமனங்கள் செயல்பாட்டில் இல்லை என சில கத்தோலிக்கர்கள் நினைக்கலாம். தங்கள் சூழ்நிலைக்கேற்ப மாற்றிக்கொண்டிருக்கும் இந்த உலகத்தில் அன்பின் கட்டளைகளை செயல்படுத்த முடியாது எனவும் எண்ணலாம். உண்மை அவ்வாறில்லை. கடவுளது அரும்பெரும் கட்டளை இப்போதும் எப்போதும் முழுவீச்சில் செயல்பாட்டில் இருக்கும். பின்பற்ற வேண்டியது நமது இன்றியமையாத கடமையாகும். ஜபம். உயர்ந்த சிலுவையிலே உம்மை நித்திய பிதாவுக்கு உகந்த பலியாக ஒப்பு கொடுத்த சற்குருவான இயேசுவே, மரித்த மெட்ராணிமார்களுடையவும் குருக்களுடையவும் ஆத்மாக்களை கிருபையாய் பார்த்து உத்தரிக்கிற ஸ்தலத்திலிருந்து அவர்களை மீட்டு சகல பாக்கியங்களையும் அனுபவிக்க உம்மிடத்திலே சேர்த்தரல வேண்டுமென்று தேவரீரை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஆமேன். இந்த மாதம் மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்களுக்காக ஒப்பு கொடுக்கப்படும் மாதம். அதை சிறப்பிக்கும் வண்ணம் நம் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களையும் ஒப்பு கொடுத்து இந்த இறையிறக்கத்தின் ஜெபமாலையை ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன். தொடக்க ஜெபம்.
இயேசுவே, நீர் மரித்தீர், ஆனால் உமது மரணம் ஆன்மாக்களின் ஊற்றாகவும் இரக்கத்தின் கடலாகவும் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் ஊற்றே, ஆழம் காண முடியாத இறைவனின் இரக்கமே அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எம்மீது பொழிந்தருளும். இயேசுவின் திரு இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் திரு இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் திரு இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் அனகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்தி புலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தவிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். தூய கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். விண்ணுலகிலிருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதன போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீயோர்னிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்னும் இருப்பதாக. ஆமேன். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உங்கள் நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக, அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உங்கள் நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும்
அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உங்கள் நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உங்கள் நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உங்கள் நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம்.
இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளின் வழியாக அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜபம். மகாதய நிறைந்த இறைவா, இரக்கத்தின் தந்தையே, ஆறுதலின் தேவனே, உம்மீது விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரே. உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பி அருளும். இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் எல்லா சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாயிருக்க உமது இரக்கத்தின் அருள் கொடைகளை எங்கள் மீது நிறைவாக பொழிந்தருளும். என்றும் வாழ்பவரும் எல்லாம் வல்லவரும் ஆகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இவற்றை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். உத்தரிக்கும் ஸ்தல ஆன்மாக்களுக்காக மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும், கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். விண்ணகத்தில் இருக்கும் தந்தையாகிய இறைவா, மரித்த விசுவாசிகள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்ட மகனாகிய இறைவா, மரித்த விசுவாசிகள் மேல் இரக்கமாயிரும். தூய ஆவியாராகிய இறைவா, மரித்த விசுவாசிகள் மேல் இரக்கமாயிரும். மூவரு கடவுளாய் இருக்கிற ஒரே இறைவா, மரித்த விசுவாசிகள் மேல் இரக்கமாயிரும். தூய மரியே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனுடைய புனித மாதாவே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியர்களுக்குள்ளே உத்தம புனித கன்னிகையே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மிக்கேலே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். தூதரும் அதி தூதருமாகிய சகல சமணசுகளே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஸ்நாபக அருளப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதா பிதாக்களும் தீர்க்க தரிசிகளும் ஆகிய சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ராயப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சின்னப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அருளப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலரும் சுவிசேஷகரும் ஆகிய சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித முடியப்பரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித லௌரென்சியாரே, மரித்த விசுவாசிக்காக வேண்டிக் கொள்ளும். வேத சாட்சிகளான சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கிரகோரியாரே, மரித்த விசுவாசிக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அமிர்தநாதரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அகஸ்தீனாரே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித எரோனிமுஸே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். மெட்ரானிமார்களும் ஸ்துதியர்களுமாகிய புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். வேத வித்யாபாரகரான சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். குருக்களும் ஆசிரியர்களுமான புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். சந்நியாசிகளும்
தபோதரர்களுமான புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித மரிய மதலே நாளே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித கத்ரி நாளே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பார்பரம் மாளே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னியாஸ்திரிகளும் விதவிகளுமாகிய புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். ஆண்டோருடைய திரு வடியார்களான ஸ்திரீ பூமான்களாகிய சகல புனிதர்களே, மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அவர்கள் மேல் இரக்கம் கொண்டு அவர்கள் பாவங்களை பொறுத்தருளும். அவர்கள் மேல் இரக்கம் கொண்டு எங்கள் மண்டாட்டை கேட்டருளும். சகல பொல்லாப்புகளிலே நின்று மரித்த விசுவாசிகளை மீட்டருளும். உமது கோபத்திலே நின்று மரித்த விசுவாசிகளை மீட்டருளும். உமது நீதி அகோரத்திலே நின்று மரித்த விசுவாசிகளை மீட்டருளும். பிசாசின் வல்லமையிலே நின்று மரித்த விசுவாசிகளை மீட்டருளும். கொடூர வியாகுலத்திலே நின்று மரித்த விசுவாசிகளை மீட்டருளும். கொடிய ஆக்கினையிலே நின்று மரித்த விசுவாசிகளை மீட்டருளும். மரணத்தின் பயங்கரமான இருளிலே நின்று மரித்த விசுவாசிகளை மீட்டருளும். அக்னி சுவாலையிலே நின்று மரித்த விசுவாசிகளை மீட்டருளும். துயரமான அழுகையிலே நின்று மரித்த விசுவாசிகளை மீட்டருளும். உத்தரிக்கிற ஸ்தலத்து சிறைச்சாலையிலே நின்று மரித்த விசுவாசிகளை மீட்டருளும். தேவரீருடைய திரு மனுஷ அவதாரத்தை பார்த்து மரித்த விசுவாசிகளை மீட்டருளும். தேவரீருடைய மாசில்லாத உற்பவத்தையும் பிறப்பையும் பார்த்து மரித்த விசுவாசிகளை மீட்டருளும். தேவரீருடைய மதுரமான நாமத்தை பார்த்து மரித்த விசுவாசிகளை மீட்டருளும். தேவரீருடைய பாலத்துவத்தை பார்த்து மரித்த விசுவாசிகளை மீட்டருளும். தேவருடைய ஞானஸ்நானத்தை பார்த்து மரித்த விசுவாசிகளை மீட்டருளும். தேவருடைய மிகுந்த தாழ்ச்சியை பார்த்து மரித்த விசுவாசிகளை மீட்டருளும். தேவருடைய சுறுசுறுப்பான கீழ்ப்படிதலை பார்த்து மரித்த விசுவாசிகளை மீட்டருளும். தேவருடைய கிருபையின் மிகுதியையும் அளவில்லாத சிநேகத்தையும் பார்த்து மரித்த விசுவாசிகளை மீட்டருளும். தேவருடைய கொடூர உபத்திரவங்களையும் நிர்பந்தங்களையும் பார்த்து மரித்த விசுவாசிகளை மீட்டருளும். தேவருடைய இரத்த வியர்வையை பார்த்து மரித்த விசுவாசிகளை மீட்டருளும். தேவருடைய கட்டுண்ட கட்டுகளை பார்த்து மரித்த விசுவாசிகளை மீட்டருளும். தேவருடைய அடிகளை பார்த்து மரித்த விசுவாசிகளை மீட்டருளும். தேவருடைய திரு முள்முடியை பார்த்து மரித்த விசுவாசிகளை மீட்டருளும். தேவருடைய திரு சிலுவையை பார்த்து மரித்த விசுவாசிகளை மீட்டருளும். தேவருடைய கொடூரமான மரணத்தை பார்த்து மரித்த விசுவாசிகளை மீட்டருளும். தேவருடைய ஐந்து திரு காயங்களை பார்த்து மரித்த விசுவாசிகளை மீட்டருளும். எங்கள் மரணத்தை ஜெயித்து அழித்த தேவருடைய அவமானமுள்ள மரணத்தை பார்த்து மரித்த விசுவாசிகளை மீட்டருளும். தேவருடைய விலைமதியாத திரு இரத்தத்தை பார்த்து மரித்த விசுவாசிகளை மீட்டருளும். தேவருடைய மகிமையான உத்தானத்தை பார்த்து மரித்த விசுவாசிகளை மீட்டருளும். தேவருடைய அதிசயமான ஆரோகணத்தை பார்த்து மரித்த விசுவாசிகளை மீட்டருளும். தேற்றரவு பண்ணுகிறவராகிய தூய ஆவியாரின் ஆகமனத்தை பார்த்து மரித்த விசுவாசிகளை மீட்டருளும். நடுத்தியிருக்கிற நாளிலே மரித்த விசுவாசிகளை ரட்சித்துக் கொள்ளும்படியாக பாவிகளாயிருக்கிற நாங்கள் தேவரீரை மன்றாடு எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாவியாயிருந்த மரிய மகதலேனம்மாளுக்கு பாவ மன்னிப்பு தந்தவரும் நல்ல கலனுடைய மன்றாட்டை கேட்டவருமாகிய தேவரீரை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மரணத்தின் திறவுகோலையும் நரகத்தின் திறவுகோலையும் கொண்டிருக்கிற தேவரீரை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரட்சணியத்துக்கு உரியவர்களை இலவசமாய் இரட்சிக்கிற தேவரீரை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் சகோதர பந்துக்கள் உபகாரிகளுடைய ஆன்மாக்களை உத்தரிக்கிற ஸ்தலத்திலே நின்று இரட்சித்திருள தேவரீரை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பூலோகத்திலே யாரும் நினையாத சகல ஆன்மாக்களுக்கும் தயை செய்ய வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகிறோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துநாதரிடத்தில் இளைப்பாறுகிற சகலருக்கும் குளிர்ச்சியும் பிரகாசமும் சமாதானமும் உள்ள ஸ்தலத்தை கட்டளையிட தேவரீரை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பாவதோஷத்தால் அவர்களுக்கு உண்டாகிற ஆக்கினையை குறைக்க வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அவர்கள் துயரை சந்தோஷமாக மாற்றியருள தேவரீரை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அவர்களுடைய ஆசை நிறைவேற தயபுரிய வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அவர்கள் உம்மை புகழ்ந்து ஸ்துதிபலியை உமக்கு செலுத்தும்படி செய்தருள தேவரீரை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம்முடைய புனிதர்களின் கூட்டத்தில் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று தேவரீரை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை
மன்றாட்டை கேட்டருளும். சர்வீஸ்வருண்டே குமாரனே, தேவரீரை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிருபையின் ஊரணியே, தேவரீரை மன்றாடுகின்றோம். எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி. நரக வாசலில் நின்று அவர்களுடைய ஆன்மாக்களை மீட்டு ரட்சித்தருளும். அவர்கள் நித்திய சமாதானத்தில் இளைப்பார்வார்களாக சுவாமி எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் அபய சத்தம் தேவருடைய சன்னதி மட்டும் வரக்கடவது. அவர்களை ரட்சித்து கொள்ளும் சுவாமி. மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்ளும். ஜெபிப்போமாக. எங்கள் அனைவரையும் படைத்து பராமரித்து மீட்ட அன்பு இறைவா, மரித்த உமது அடியார்களுக்காக செய்யப்படுகிற பக்தியுள்ள மன்றாட்டுகளை அங்கீகரித்து அவர்கள் மிகுந்த ஆவலோடு வேண்டும் பாவ மன்னிப்பை கிருபை செய்தரள வேண்டுமென்று தயவாய் உமை மன்றாடுகின்றோம். எக்காலமும் வாழும் உயிருள்ள இறைவா, இந்த மன்றாட்டை தயவாய் கேட்டல்லும் சுவாமி. ஆமேன். நித்திய பிதாவே, பெற்றோர், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், உபகாரிகள் ஆகியோரை நல்ல விதமாய் நேசித்து அவர்களுக்கு வேண்டிய நன்மையை செய்தருள கற்பித்தருளினீரே. ஆகையால் எங்களை பெற்று அன்போடு வளர்த்து ஆதரித்தவர்களும் பற்பல உபகாரங்கள் எங்களுக்கு செய்தவர்களும் எங்கள் உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், உபகாரிகள் ஆகியோரையும் வேதனை நீங்கி நித்திய காலம் உம்மை மகிழ்ச்சியுடன் தரிசித்து கொண்டிருக்க தேவரீர் கிருபை செய்தருள வேண்டுமென்று மன்றாடுகின்றோம். ஆமேன். மரித்த விசுவாசிகளுக்காக வேண்டிக் கொள்வோமாக. நித்திய இளைப்பாட்டியை அவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. நித்திய இளைப்பாட்டியை அவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. நித்திய இளைப்பாட்டியை அவர்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமேன்.